இண்டஸ்ட்ரி ரொம்ப வாஸ்டான இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. கிட்டத்தட்ட 70 மில்லியன் டாலரை ஒவ்வொரு வருஷமும் நம்ம வீடியோ கேம்காகவே ஸ்பெண்ட் பண்ணுறோமா. கிட்டத்தட்ட 2/3 ஆஃப் தி அமெரிக்கன்ஸ் தினமும் வீடியோ கேம் விளையாடுறாங்களா, அண்ட் அதில் 60% ஆண்கள் தானா. ஸோ வீடியோ கேம் விளையாண்டா மட்டும் பத்தாதில்ல, நமக்கு தற்காப்பு கலையும் ரொம்ப முக்கியங்க. ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக தான் அடுத்த செக்மெண்ட். இது க்ரவ் மகா செல்ஃப் டிஃபென்ஸ். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம க்ரவ் மகா தற்காப்பு நிகழ்ச்சி ரொம்ப பாப்புலராக போய்கிட்டிருக்கு. இதில் வித்தியாசமான சப்ஜெக்ட்ஸு, புது புது டெக்னிக்கலு, அப்புறம் வந்து பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, ஃபிட்னஸ். ஃபிட்னஸில் வந்து 4 விதமான ஃபிட்னஸ்: ஸ்ட்ரென்த்து, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்டாமினா, மென்டல் ஃபிட்னஸ், ஆங்கர் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டும், அதாவது கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது. ஸோ அதுவும் ஒரு ஃபிட்னஸ் தான். ஏன்னா நம்ம உடம்பு ஃபிட்னஸ் மட்டும் இல்லை, மன ரீதியாகவும் நம்ம ஃபிட்னஸாக இருக்கணும். அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நிறையா டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். இது பழைய எபிசோடு யூடியூப்லலாம் இருக்குது, போய் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்லலாம். ஸோ இந்த இதில் என்ன வேறு ஏதாவது புதுசாக கேட்கணும்? ரோட்டில் போகும்போது இருக்கிற சுச்சுவேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் செயின் ஸ்னாச்சிங், அதிலலாம் என்ன பண்ண முடியும்? ஓகே, இதை நிறைய ஒர்க் ஷாப்பில் லேடிஸ் இது தான் கேட்பாங்க, அதாவது செயின் ஸ்னாச்சிங். இப்போ இந்த காலத்தில் வந்து செயின் ஸ்னாச்சிங் மட்டும் இல்லை, இப்போ மொபைல் ஸ்னாச்சிங்கும் ரொம்ப காமன். ஏன்னா முக்காவாசி செயின் வந்து இப்போ டூப்ளிகேட் ஆகிடுச்சு, அதனால் திருடன்களை என்ன பண்ணுறானுங்க, மொபைலுக்கு போயிட்டாங்க. ஓகே, ஸோ செயின் ஸ்னாச்சிங் அண்ட் மொபைல் ஸ்னாச்சிங் வெரி வெரி சிம்பிள். வேறவர் எங்கெங்கே முடியுமோ, பெண்கள் நடக்கும்போது இல்லை ஆண்களும் மொபைல் பேசிகிட்டு நடக்கும்போது டிராஃபிக்கை நோக்கி நடக்க. இப்போ நம்ம ரோடில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் நடந்தோன்னா டிராஃபிக் எப்படி வருது? நமக்கு பின்னாடியிலேருந்து வருது. அப்போ நமக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. ஸோ எங்கே முடியுமோ நீ வந்து ரோடுக்கு இப்படி நடந்தேன்னா, டிராஃபிக் ஒன்று நோக்கி வர மாதிரி நடந்தேன்னா, அட்லீஸ்ட் யாராவது கையை நீட்டினா கூட நம்ம ஒதுங்கிறதுக்காவது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டெப் 1, ஆல்வேஸ் வாக் ஃபேஸிங் த டிராஃபிக். டிராஃபிக்கு ஒன்றை நோக்கி வர மாதிரி நடந்தேன்னா கடைசி நிமிஷம் ஷாக்கு, இந்த மாதிரி கையை நீட்டுறது, நமக்கு தெரியாமல் போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். நம்பர் 1. நம்பர் 2, மொபைல். மொபைல் வந்து யூஸ் பண்ணும்போது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ரோடு சைடில் நீ பேசும்போது ரோட் சைடில் வச்சுக்காதீங்க. ஓகே, அப்படியே, ஏன்னா ரோட் சைடில் நீ பேசுறேன்னா அப்படியே போகிற போக்கில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ மொபைலில் வந்து ரோடுக்கு உள் பக்கம் வச்சுக்கோ. இப்போ நம்ம குழந்தையெல்லாம் கையை பிடிச்சி அழிச்சிட்டு போகும்போது என்ன சொல்லுவோம், ரோடு பக்கம் குழந்தைய வச்சுக்காத, குழந்தைய உள் பக்கம் வச்சுக்கோ, அதான் சேஃப்டி அப்படின்னு சொல். அதே மாதிரி தான் இப்போ மொபைல் வந்து எல்லாருக்கும் குழந்தை மாதிரி தானே ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதையும் பாதுகாத்துக்காங்க. ஸோ ரோடு சைடு மொபைல் வச்சுக்காமல் ரோடுக்கு உள் பக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா போகிற போக்கில் அவன் எடுக்க முடியாது. அதுக்கு அப்படியே அவன் எடுக்கிறதா இருந்தால் அவன் இறங்கி மிரட்டி தான் வாங்க முடியும். அப்போ டிராஃபிக்கான இடத்துல அது பண்ண முடியாது. ஸோ இன்னொன்று வந்து, டிராஃபிக் இல்லாத இடத்துல எப்படி பாதுகாத்துக்க முடியும்? சுச்சுவேஷனல் அவேர்னஸ். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பெண்களும் சரி ஆண்களும் சரி, ரோட்டில் நடக்கும்போது அப்படியே ஃபோன்லேயோ இல்லை மியூசிக்கோ இல்லை வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்லேயே தான் ஊன்றிட்டாங்களா இல்லையா, சுற்றுப்புறத்தில் என்ன நடக்கிறதுன்னே பார்க்கறது கிடையாது. நம்ம முக்காவாசி ரோட்டில் நடக்கிற பிரச்சனைகள் நம்ம ஆண்டனா வந்து ஆனில் இருந்தாலே நம்ம சமாளிச்சிடலாம். ஸோ ஃபோன் பேசினாலும் சரி, ஃபேஸ்புக்கில் இருந்தாலும் சரி, மியூசிக் கேட்டாலும் நம்மளை சுற்றி ஏன் இந்த வண்டி நிற்கிது, காருக்குள்ளே ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க, அப்போ அந்த பொண்ணு மாட்டு காருக்கு பக்கத்துலேயே போச்சுன்னா அவன் கதவை திறந்து உள்ளே எழுத்துவான். அட்லீஸ்ட் அந்த பொண்ணு ரோடை க்ராஸ் பண்ணி அந்த பக்கமாக போகலாம். ஸோ சுச்சுவேஷனல் அவேர்னஸ், நம்மளை சுற்றுப்புறத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த காலத்தில் வந்து எல்லோரும் மொபைல்லையே ஊன்றினால நிறைய க்ரைம் நடக்கிறது வாய்ப்பாகும். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் வந்து இந்த ட்ரெயின் ட்ராக்கை க்ராஸ் பண்ணி அடிபட்டு சாகிற எண்ணிக்கை ஜாஸ்தியாகிடுச்சு. போன வருஷம் மட்டும் 400 பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்தது. ஏன்னா முக்காவாசி பேர் இப்போ ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ட்ராக்கை க்ராஸ் பண்ணும்போது கூட அவங்க வந்து அவங்க மாட்டு ரோடை க்ராஸ் பண்ணுறாங்க, ட்ராக்கை க்ராஸ் பண்ணுறாங்க, என்ன நடக்குதுங்கிறது அவங்க பேச்சிலேயே ரொம்ப சுவாரஸ்யமாக ஆழ்ந்துடுறாங்க. ஓகே, ஸோ மெயினாக ரோட்டில் நடக்கும்போது மொபைலை யூஸ் பண்ணுறது கட்டுப்படுத்திக்கோங்க. அப்படியே யூஸ் பண்ணாலும் சுற்றுப்புறத்தில் நடக்கிறத கவனிச்சிக்கோங்க, ஒரு கண் வச்சுக்கிட்டே பேசுங்க. செயின் ஸ்னாச்சிங் பண்ணுறவங்க கூட உடனே எடுத்துட மாட்டான், ஃபஸ்ட்டு அவன் போய் ஒரு தடவை பார்ப்பான் யார் வந்து எதிர்க்க மாட்டாங்க, யாரை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம்
அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு போய் ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு தான் வருவான். ஸோ அட்லீஸ்ட் அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ ஏன் இந்த பைக் இப்போ தான் போச்சு திருப்பியும் போகுது அப்படின்னு ஒரு மனசில் வந்து ஏதோ ஒரு நெருடலாவது இருக்கும். ஓகே, ஸோ சுச்சுவேஷனல் அவேர்னஸ் ஆல்வேஸ் டிராஃபிக்கை நோக்கி நடங்க. மொபைலை யூஸ் பண்ணால் உள்பக்கம் வச்சுக்கோங்க, வெளிப்பக்கம் ரோட் சைடு வச்சுக்காதீங்க. ஓகே, விலை உயர்ந்த நகைகள் போட்டால் அதை ரொம்ப ஷோ பண்ணிட்டு நடக்காதீங்க. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட அங்கே போய் டிஸ்பிளே பண்ணுங்கள், ரோட்டில் டிஸ்பிளே பண்ணாதீங்க. புரியுதா? ஸோ முக்கியமாக உங்கள் சுற்றுப்புறலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு கண் ஆண்டனா எப்போவுமே ஆனில் இருக்கும். இதுதான் மெயின் அட்வைஸ். அண்ட் ஒன் மோர் திங் சார், விமென்க்கு அகேன்ஸ்டாக ஹேர் ஹோல்ட் அதெல்லாம் ஓகே, இப்போ மென்னுக்கு அந்த மாதிரி ஏதாவது? மென்னுக்கு வந்து சாதாரண பிரச்சனை வந்து ஷர்ட் ஹோல்ட், சட்டையை தான் பிடிப்பாங்க. ஏதாவது தகராறாச்சுன்னா சட்டையை பிடிப்பாங்க. இப்போ நான் காமிக்கிறேன், சட்டையை பிடிச்சா எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன் சட்டை பிடிச்சேன்னா. ஸோ இதுதான் ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் பிடிச்ச உடனே நான் பின்னாடி போயிட்டு இந்த கை போலிங் ஆக்ஷன், இந்த கை இப்படி வந்து தட்டி விட்டுரு. புரியுதா? ஸோ கை மேலே பட்ட உடனே இந்த கை வந்து, இப்போ இந்த சைடு பிடிச்சாருன்னா இந்த கை வரும். நல்லா இப்படி பார்த்துக்க, இது வந்து போலிங் ஆக்ஷன். இந்த பார்ட் இருக்குல்ல, இதனால இப்படி கையை தட்டி விடும். ஆ, ஸோ இப்போ நான் இப்படி பிடிச்சேன்னா இந்த கை அப்படியே வந்து அப்படி புஷ் பண்ணு. ஸோ ஷர்ட் ஹோல் ரிலீஸுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான இது. நம்ம கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் வந்து கஷ்டப்படலாம் தேவையில்லை, வெரி சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகே, ஒரு தடவை பண்ணிக்காமே குட். ஸோ எந்த சைட் பிடிக்கிறாரோ அந்த கை, இதில் காமன் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க, சில பேர் இப்படி பிடிச்சவொடனே உள்பக்கமாக கொண்டு வருவாங்க, வெளிப்பக்கத்துலேருந்து வந்தால் ஈஸி. அதனால தான் இதுக்கு பேர் போலிங் ஆக்ஷன். ஓகே, இதிலே இன்னும் அட்வான்ஸ்டு டெக்னிக் இருக்குது. இந்த எபிசோடில் இதை சொல்லிடுறேன். பின்னாடி வந்து கை மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை ரெண்டு கையால் பிடிச்சா என்ன பண்ணுறது, அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த எபிசோடில் நேர்களை ரெண்டு விஷயம் பார்த்தீங்க. ஒன்று வந்து செயின் ஸ்நாச்சிங், மொபைல் ஸ்நாச்சிங், இன்றைக்கி ரோட்டில் அது ரொம்ப காமன். அதுக்கு அட்வைஸ் கேட்டிங்க, எப்போவுமே டிராஃபிக்கு உங்களை நோக்கி வர மாதிரி நடங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்கள் மொபைலோ மியூசிக்கோ ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ எது யூஸ் பண்ணாலும் சுற்றுப்புறத்தில் என்ன நடக்குதுன்னு ஒரு கண் வச்சுக்கிட்டே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட ஜுவல்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணாதீங்க. நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போய் டிஸ்பிளே பண்ணுங்கள், ரோட்டில் நடக்கும்போது அதை டிஸ்பிளே பண்ணாதீங்க. ஸோ பாதுகாப்பு அப்படிங்கிறது காமன் சென்ஸ் தான். நம்ம உடம்புலே முக்கியமான வெப்பன் வந்து நம்மளோட புத்தி. புத்தியை யூஸ் பண்ணால் நம்ம உடம்பை யூஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நம்ம வர தேவையில்லை. அதுதான் க்ரவ் மகாவோட ஒரு சாராம்சம். இன்னும் நிறையா விஷயங்கள் உங்கள் கூட வர எபிசோடில் பகிர்ந்துக்கிறோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.